हाय एवरीवन वेलकम टू स्प्रेड लव जानीरा हेल्दी किचन ना इनके उल्पुर चीज़ी चिकन पाई से रेसिपी इतक वो स्टेप मूणु स्टेप फर्स्ट डो मिक्सर से अद्कु 500 ग्राम फ्लाक 1 टी स्पून शुगर हाफ टी स्पून ईस्टूम टेस्ट के साल नॉर्मल तनी टैप वाटर ऊती नहीं सॉफ्टान और डो वे நார்மலாக சொல்ல போனால் ரொட்டி மாவுட அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் பெனைங்க. பெனைஞ்சி போகிறோம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் வந்து ஊற்றி அதை டோ வந்து நல்லா சாஃப்ட் பண்ணுங்கள். சாஃப்டான ஒரு டோண்டு பெனைஞ்சி அதை நீங்கள் ஒரு பக்கம் வைங்க. இது வந்து ரெஸ்ட் பண்ணலாம் தேவையில்ல. அந்த நீங்கள் இதுக்கு உண்டான கறியை செய்கிறதுக்கு இடையில பெனைஞ்சி வச்சுட்டு சிக்கன் 300 கிராம் எடுத்து அதை வாஷ் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதுக்கு டெமரின் கொஞ்சம் போட்டு சால்ட் போட்டு 100 ml மாதிரி தண்ணி ஊற்றி அதை அவிங்க பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி அந்த தண்ணி வற்றக்கூடாது. வற்றாத முறைக்கு நீங்கள் ப்ளாக் பாயில் பண்ணி அந்த தண்ணியை வடித்து ஒரு பக்கம் வைங்க. சிக்கன் ஸ்டாக்கை வீசாமல் ஒரு பக்கம் வச்சுட்டு சிக்கன் நல்லா ஆறினப்பறம் அதை சின்ன சின்ன பீசஸாக பிச்சு எடுங்க. பிக்கிறது இல்லாட்டி வெட்டியும் எடுக்கலாம் அப்படின்னு அதை உங்களுக்கு விருப்பமான மாதிரி எடுத்து பிச்சு வச்சுட்டு இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் 3 ஆனியன் மாதிரி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேப்சிகன் இதுக்கு நீங்கள் பெல் பேப்பர் விருப்பம்னா போடலாம். நான் இன்றைக்கி கேப்சிகன் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். அதையும் சின்னதாக வெட்டி ஒரு பேனுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் ஊற்றி அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆனியனை போடுங்க. இது வந்து மிச்சம் வேக தேவையில்லை, ஏன்னா நாங்கள் இதை மறுவ நாங்கள் பேக் பண்ணணும். அதனால் அதை கலந்து அதுக்கு சின்னதாக வெட்டின கேப்சிகனையும் போட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு போட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் கட்டர் தூள்னு சொல்ல கொச்சிக்காய் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு வந்து ஒரிகானோ, நீங்கள் பீஸாக்கு யூஸ் பண்ணுற ஒரிகானோன்னு சொல்கிற ஹேர்ப், அதில் 1/2 டீஸ்பூனும் சேர்த்து பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்து முதல்ல நீங்கள் பிச்சு வச்சுக்கிற சிக்கனை இதுக்கு போடுங்க. போட்டு நல்லா கலந்து இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டெப் 3 நீங்கள் ஒயிட் சோஸை செய்ய ரெடி பண்ணுங்க. ஒரு பேன் ஒன்று லோ ஃப்ளேமில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் இதுக்கு சேருங்க. சேர்த்து நல்லா பட்டர் உருவினோன்னா அதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளா, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளா கோதுமை மாவு நார்மல் ஃப்ளா சேர்த்து நல்லா அதை கலவுங்க. பட்டரோடு அது மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீம் ஒன்று வர அளவுக்கு கலந்துக்கோங்க. கலந்துட்டு அதுக்கு நீங்கள் முதல்ல நீங்கள் அவிச்சு வடித்து வச்சு ஸ்டாக்கை இதுக்கு சேருங்க. சிக்கன் ஸ்டாக்கை சேர்த்து நல்லா கலக்குங்க. கலக்குள்ள அது ஒரு திக் பேட்டர் வந்து ஆகும். ஆவினோடனே அதுக்கு வந்து ஒரிகானோ 1/2 டீஸ்பூன் மாதிரி சேருங்க. சேர்த்து அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதுக்கு வந்து சால்ட் கொஞ்சம் சேருங்க. நீங்கள் ஏற்கனவே ஸ்டாக்குக்கு வந்து சால்ட் போட்டுக்கிறேன்னு சுற்றி இதுக்கு கொஞ்சம் சால்ட் நீங்கள் பார்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேருங்க. சோஸ் நான் வந்து பாட்டிலோட டிரெக்டாக போடுறேன். நீங்கள் வந்து பிகனர்ஸ்ன்னு சொன்னால் 1 டேபிள் ஸ்பூனில் ஊற்றி 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சோஸும் சேர்த்து நல்லா கலவுங்க. கலந்துட்டு இதுக்கு பெப்பர் பவுடரும் 1 டீஸ்பூன் மாதிரி பெப்பர் பவுடர் சேருங்க. சோயா சோஸும் 1 டீஸ்பூன் சோயா சோஸும் சேருங்க. சேர்த்து எல்லாம் கலந்து இது மிச்சம் திக்கானா நீங்கள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்துட்டு இதுக்கு நான் இன்றைக்கி வந்து கியூப் சீஸ் சீஸ் க்யூப்ஸில் 3 மாதிரி இந்த மெஷரிங்க்கு வந்து 3 மாதிரி சேருங்க. சூட்டோடு சேர்த்து நல்லா அதை கலந்து அது உடனே கரைஞ்சிடும். கரைஞ்சோன்னு அதை எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்கள் க்ரீஸ் பண்ணின்னு உங்களோட கப் கேக் ட்ரே எடுத்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கு அதில் தான் சேப்பிட்றேன். க்ரீஸ் பண்ணி நீங்கள் முதல்ல செஞ்சு வச்ச டோ மிக்சரில் ஒரு சின்ன தேசி கடை சைஸ் எடுத்து அதை நல்லா உருட்டி உங்களோட க்ரீஸ் பண்ணின ட்ரேயில் போட்டு ஒரு ஃபோக் கொண்டால் ஹோல்ஸ் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லாட்டி அது மேலே வர பார்க்க போட்டுட்டு நீங்கள் செஞ்ச கறி மிக்சரில் 1 ஸ்பூன் மாதிரி போட்டு அதுக்கு வந்து மேலால் நீங்கள் செஞ்ச ஒயிட் சோஸை ஊற்றுங்க. ஊற்றி வேணும்னா உங்களுக்கு அடியிலையும் அதை சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ மிச்சம் க்ரீமியாக நல்ல க்ரீம் ருசியாக இருக்கும். அது அப்போ அடியில் கொஞ்சம் சேர்த்துட்டு மேலால் மறுவ கறியை சேர்த்து மேலால் மறுவ ஒயிட் சோஸை சேருங்க. சேர்த்து 200 டிகிரியில் நல்ல ஹீட் ஆவின ஒரு அவனில் 25 to 30 minutes பேக் பண்ணி எடுத்தால் உங்களோட சீஸி கப்ஸ் சிக்கன் பை ரெடி ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இது வந்து நல்ல ஒரு டேஸ்டான ஒரு ஸ்பைசியானையும் டேஸ்டான ஒரு